ஒலிமேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வாருங்கள் கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம், ஏனெனில் அவரே நம் ஆண்டவராகிய கடவுள். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய நாள் இந்த திருப்பலியிலே மறித்து போன திருமதி அக்னஸ் பாக்கியத்தினுடைய முதலாவது ஆண்டை நினைத்து இறைவன் அவருக்கு ஆன்ம சாந்தியையும் பிரிவினால் வரந்திரவர்களுடைய குடும்பத்துக்கு வேண்டிய அருளை கொடுக்கும்படியாய் மன்றாடுவோம். இன்றைய நாளிலே ஆண்டருடைய வார்த்தைகள் நமக்கு தரப்படுகின்றபொழுது நாம் வாசிக்கின்ற வேளையிலே அரசராகம் அந்த அரசர்கள் நூலிலே இருந்து நாம் கேட்கின்ற முதல் வாசகத்திலே அங்கே சாமுவேல் ஆண்டவருடைய அந்த திருப்பலியை கொண்டு வந்து வைத்து பலர் தலைவர்களையும் எல்லோரையும் அழைத்து அவர்கள் மூலமாக அங்கே வந்த பிற்பாடு இறைவனை நோக்கி கரங்களை நீட்டி பீடத்தின் முன்னால் இருந்து வேண்டுதல் செய்கின்றது நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாமும் எப்பொழுதும் இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்கின்றவர்களாக நாம் எப்பொழுது நமக்கு எது தேவை என்பது அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் எப்பொழுது தருகிறாரோ அதுவரை பொறுமையோடு வாழ நாம் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மார்க்கு நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் ஒருவருடைய உள்ளத்தையும் தொட வேண்டும். உங்கள் உதட்டினால் என்னை தொழுவது வீண், உங்கள் உள்ளமோ எங்கேயோ இருக்கின்றது என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். உள்ளத்திலே ஆண்டவரை நாம் வழிபட வேண்டும், உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் உதட்டினால் அவரை வழிபடுவதன் பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த சிந்தனைகளை மனதிலே இருத்தியவர்களாய் இந்த திருப்பலியில் இணைந்து கொள்வோம். இந்த திருப்பலியை தகுந்த விதமாய் ஒப்புக்கொடுக்க நம் தவறுகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டி கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ.
கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, ஆதரவற்ற சிறுவர்களுக்கு உதவியாளராகவும் தந்தையாகவும் பணி புரிய புனித ஜெரோமை ஏற்படுத்தினீரே. உம்முடைய பிள்ளைகள் என அழைக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாகவே திகழும் நாங்கள் இந்த உரிமை வாழ்வை எங்கள் பற்றுறுதியுடன் காத்து கொள்ள இந்த புனிதரின் பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. இத்திருப்பலியில் கலந்து கொள்ளும் எல்லோருக்காகவும், எம் பங்குவாழ் மக்கள் அனைவருக்காகவும், எம் நாட்டுக்கும் முழு உலகிற்கும் நிரந்தர சமாதானமும் இந்த கொடிய நோயிலிருந்து மீட்பும் தந்து, நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள், ஆபத்துக்கள், துன்ப துயரங்கள், நோய் பிணிகள், விபத்துக்கள், இயற்கை அனர்த்தங்களிலிருந்து அனைவரையும் நீர் காத்து வழிநடத்தவும். இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற ஹோலிமேரி சேனல் ஊடாக அனைத்து மக்களும் அவர்கள் வேண்டி நிற்கிற வேண்டுதல்களுக்கெல்லாம் கனிவாய் நீ செவி சாய்த்தும் ஆசீர்வாதங்களால் நிறைத்தருள வேண்டுமென்றும், உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 22 தொடக்கம் 23 மற்றும் 27 தொடக்கம் 30 வரை. அந்நாள்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிப்பீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியார்க்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகின்றீர். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வானமண்டலங்களும் உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொல்லும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கு செய்யும் வேண்டுதலுக்கும் செவி சாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேலர் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக, கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடலின் பல்லவியாக. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது! ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது! என்னான் ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பிருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடு கிடைத்துள்ளது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது! உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர்,
அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எங்கள் கடியமாகிய கடவுளே, கண்ணோக்கும் நீ திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஆண்டவரே, உமது உறைவிடம் ஏத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களிலும் உம் கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரே நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தில் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் ஏத்துணை அருமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவரே நமக்கு கதிரவனம் கேடியுமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு நாள் பரிசேயரும் ஜெருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்ற அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உன் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரராகிய உங்களை பற்றி எஸ்ஐயா பொருத்தமான இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர். இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனிதர் கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வேணென்று அதில் எழுதி உள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா. ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது, கொர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாகிற்று என்றால், அதன்பின் அவர்கள் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை.
இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டோ கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல் நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளிலே புனித ஜெரோம் எமிலியானியுடைய பெயர் கொண்ட நாளை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இவர் பலவிதத்திலே துன்பப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார். அற்புதமாக விடுதலையாகின்றார். விடுதலையாகிய பிற்பாடு தன் வாழ்வை மாற்றிக்கொள்ளுகிறார். தன்னுடைய வாழ்விலே இறைவனுக்கு உகந்த விதத்தில் தன் வாழ்வை மாற்றிக்கொண்டு அதனூடாக சிறுவர்களை பராமரிப்பதில், கைவிடப்பட்டவர்களை பராமரிப்பதில் ஆர்வம் காட்டுகின்றார். இவர் ஒரு குருவாகி குருத்துவ பணி செய்கின்ற காலத்திலே இவர் ஒரு சபையையும் உருவாக்குகின்றார், குருக்களுக்காக துறவிகளுக்காக என்று. அந்த சபையிலே இவர்கள் இந்த சிறுவர்களை பராமரிப்பதற்கும் சிறுமிகளை பராமரிப்பதற்கென்று இன்னும் அவர்கள் பெண்களை இணைத்து ஒரு சபையை உருவாக்கினார் என்று அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். கைவிடப்பட்ட அனாதைகளாயிருக்கின்ற, யாராலும் ஏற்றுக்கொள்ள இல்லாத நிலைகளில் இருக்கிற அந்த குழந்தைகளை உருவாக்கி கல்வி கொடுத்து ஆற்றல் கொடுத்து அவர்களை சமுதாயத்துக்கு உருவாக்க வேண்டும் என்ற பண்பு அவரிடம் இருந்தது. இறைவன் அவரை தேர்ந்து கொண்டு இன்று உலகெங்கிலும் வாழுகின்ற பல இந்த கைவிடப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக இவர்களுடைய சபையானது இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாமும் நன்றி கூறி ஆண்டவருக்கு இந்த சபையில் இருக்கிற குருக்கள், துறவர சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை மேலும் சிறப்படைய, இவ்வாறு கைவிடப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரினால் ஆசீர்வதிக்கப்பட மன்றாடுவோம். இன்று நாம் கேட்ட ஆண்டவருடைய வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், அரசர்கள் நூலிலே இருந்து சாலமோன் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார். பலிபீடத்தின் முன்னாலே கரங்களை உயர்த்தி மன்றாடுகின்ற பொழுது அவர் அந்த மன்றாட்டு எல்லோருக்குமாக வேண்டுதல் செய்யப்படுகிறது. நான் கட்டியிருக்கிற இந்த ஆலயத்துக்குள்ளே உண்மை அடக்கிவிட முடியாது, ஆயினும் எங்களுக்கு வரமருளும் இரக்கம் காட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். நாமும் கடவுளிடம் மன்றாட வேண்டும் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்தி நிற்கிறார். நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் இயேசுவிடம் வருகின்றவர்கள், அதாவது பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூறுகின்றார்கள். எல்லாரும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் கை கழுவாமல், அதாவது முறைப்படி கை கழுவாமல் அவர்கள் உணவை அறிந்தினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. முறைப்படி என்றால் இப்பொழுது இந்த நோயின் தாக்கத்தின் காரணமாக முக்கியமாக நாம் எல்லோரும் கைகளை அழகாக கழுவ வேண்டும். இரண்டு பக்கங்களும் 20 செகண்டாவது அதை நாம் சவுக்காரமிட்டு கழுவ வேண்டும் என்று எல்லாம் பலவிதத்திலே, வெளியிலிருந்து வந்தாலும் உணவருந்துகின்ற முன்பும் கால்களை கைகளை கழுவிக்கொண்டுதான் நாம் இந்த நோயின் தாக்கம் என்று சொல்லப்பட்ட அவ்வாறு அதைவிட மேலாக அந்த நாட்களிலே அவர்கள் எவ்வாறு கை கழுவ வேண்டும் என்ற முறைகள் இருந்தது. அதை பின்பற்றாமல் அவர்கள் செயல்பட்டதனால் குறை காணுகின்றார்கள். குறை காணுகின்ற பழக்கம் அன்று மட்டுமல்ல இன்றும் மனிதரிடையே இருக்கின்றது. நாம் செய்கிற நல்ல காரியங்களை பற்றி பேசுவதற்கல்ல, நாம் விடுகின்ற ஏதாவது ஒரு சிறிய குறையாக இருந்தாலும் அதையே பெரிதுபடுத்துகிற மனிதராக இந்த உலகத்திலே நாம் மனிதரை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று சமுதாயத்திலே பார்க்கின்ற பொழுது பக்க சார்புடைய செயல்பாடுகள் தான் இன்று சமுதாயத்திலே கூடுதலாக இருக்கின்றது. அவர்கள் யாருக்கு விருப்பமோ, யாருக்கு எது விருப்பமோ அதையே அவர்கள் செய்கின்ற அந்த பக்க சார்பு சமுதாயத்திலே இன்று மறைந்து கிடக்கிறது. எந்த இடத்தை பார்த்தாலும் அதைத்தான் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நிறுவனங்களாக இருந்தால் என்ன, செயல்படுகிற எதுவாக இருந்தாலும் பக்க சார்போடு செயல்படுகின்ற ஒரு செயல்பாட்டினை சமுதாயத்திலே இன்று காண்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அந்த பக்க செயல்பாடு அல்ல, மாறாக எல்லோருக்கும் சம உரிமையோடு நேர்மையோடு செயல்படுகிற ஒரு நல்ல இறைவனுடைய மகனாக இயேசுவை பார்க்கிறோம். ஆகவே தான் சொல்லுகிறார் அங்கே எசாயா நன்றாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். உங்களை பற்றிதார், நீங்கள் உதட்டினால் வழிபடுகின்றீர்கள், உங்கள் உள்ளமோ என்னை விட்டு விலகிவிட்டது. நீங்கள் செய்கின்ற இந்த
வழிபாடுகள் இவைகளெல்லாம் வீண் என்று சொல்லுவது போல் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்மையை உற்று நோக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை புகழுகின்றோம், போற்றுகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம், நன்றி கூறுகிறோம். ஆனாலும் நம்முடைய உள்ளம் இறைவனை நோக்கியதாய் இருக்கின்றதா? இறைவனை நோக்கியதாய் இருக்க நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு உகந்த வழிகளை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் கட்டளைகள் இருந்தன, கட்டளைகளிலே அவர்கள் சொல்லுகின்ற அந்த தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தன் தாயையோ தந்தையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருப்பது கொர்பான் ஆயிற்று என்று சொன்னால், அதற்கு அதாவது கடவுளுக்கு காணிக்கையாகிற்று, கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கையாகிற்று என்றால் அதன் பின் அவர் தந்தைக்கோ தாய்க்கோ எந்த உதவியும் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லப்படுகின்றது. அது தவறானது. எப்பொழுதும் நம்முடைய பெற்றோரை வயது முடிந்த காலத்திலே அவர்களை பராமரிக்க வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைக்கும் கடமையுண்டு. ஆகவே சில நேரம் பிள்ளைகளை நாம் கவனிப்பதில்லை. வெளிநாடு சென்றவர்கள் தங்கள் குடும்பங்களிலே தம் பிள்ளைகளை விட்டு சென்றவர்கள் பிள்ளைகளை ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தம் பிள்ளை பெற்றோரை தம்மோடு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் இங்கேயே தனிமையிலே வாடிக்கொண்டிருப்பதும் அவர்களை பற்றி கவலையோடு வேதனையோடு கண்ணீரோடு இருப்பதை நாம் சமுதாயத்திலே பார்க்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய தாய் தந்தை மட்டிலே அவர்கள் உயிர் வாழும் வரை அவர்களை பராமரிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வருமானம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களை அன்பு காட்டவும் இரக்கம் காட்டவும் கடமை உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்று நாம் நினைவு கூறுகின்ற இந்த புனித ஜெரோம் எமிலியானியும் அவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறப்பாக குழந்தைகள் மேல், கைவிடப்பட்ட சிறுவர் சிறுமியர் மேல் ஆர்வம் கொண்டு அவர்களுக்கு வேண்டிய கல்வியை கொடுத்து சமுதாயத்துக்கு உகந்த விதத்திலே உருவாக்கி விடுகின்ற நற்பணியை அவர் செய்திருக்கின்றார். அதை அந்த சபையினர் என்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம்முடைய பெற்றோரை மதிக்கவும், நம் குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை நல்வழிப்படுத்தவும் ஒவ்வொருவருக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். சிந்திப்போம், செயல்படுவோம், இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம் பணிகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்த மன்றாடுவோம். இன்றைய நாளிலே சிறப்பாக இந்த ஒலிமேரி சேனல் ஊடாக இந்த திருப்பலியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் வயது முதிர்ந்தவர்களாக, நோயுற்றவர்களாக இருக்கின்றவர்கள் இறைவனுடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியின் வழியாக பல இடங்களிலே அவர்கள் அவற்றின் ஊடாக பயன்பெறுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை மேலும் ஆசீர்வதித்து மன தைரியத்தையும் சக்தியும் அவர்களை கொடுத்து வழிநடத்த நாம் தொடரும் திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, பலக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மானாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமைய மேற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருகவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதிலே அந்த புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே யோசனா இப்பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திறமன் என்று மக்கூழியும் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்குமுடைய திருகவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலராகிய இவரோடு உம்முடைய திருகவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். இன்றைய நாளிலே ஆண்டவரே, திருப்பலியில் கலந்து கொள்ளும் அனைவருக்காகவும் பங்கு வாழ் மக்கள் அனைவருக்காகவும் இந்நாட்டுக்காகவும் வெண்ணி நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள் ஆபத்துக்கள் துன்ப துயரங்கள் நோய் பிணிகள் விபத்துக்கள் இயற்கையான தங்கள் அழிவுகளிலும் இந்த கொடிய நோயிலிருந்தும் எம் எல்லோரையும் எம் நாட்டையும் முழு உலகையும் மீட்டு வழிநடத்த வேண்டி நிற்கிறோம். அன்பு தாப்பனே, உன் பிள்ளைகளாக இந்த நாட்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆசீர்வதியும் இந்நாளில் பிறந்த நாளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகின்ற அருள்தந்தை நவாஜி நவரட்டம் அடிகளாருக்காக வேண்டுகிறோம். அவருடைய பணிகள் சிறக்க ஆன்மீக சரீரத்துடன் அவரை வழிநடத்துவீராக. மேலுமாக இந்த நாட்களிலே இயல் பரீட்சை எழுதும் எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய ஆவியின் வல்லமையினால் ஆசீர்வதித்து நிறைத்து வழிநடத்துவீராக.
அன்பு தகப்பனே, இத்திருப்பலியின் வழியாக மறித்து போய் நினைவு கூறுகின்றவருடைய பாவக்கரைகளை எல்லாம் மன்னித்து உன்னக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளும் பிரிவினால் வருந்துவோரையும் நீர் தேற்றியருளும். மேலும் உயிர்த்தளம் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமகொழியுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மேரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற எமிலியானியுடனும் புனிதர் அனைவருடனும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றியப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு இந்த உலகிற்கும் சமாதான ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்திடவும் இந்த நாட்களில் நடைபெறும் நிகழ்வுகளை ஆசீர்வதித்து இந்த கொடிய நோயிலிருந்து நம்மை மீட்டிடவும். சேர்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு மது ஆட்சி வருக, மது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் முடிய திருகவையை நம்பிக்கை கண்ணோக்கி முடிய திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆமேன். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலம் திரு இரத்தமை காத்து நமக்கு நிலைவாழ் வடிப்பதாக. ஆமேன்.
2023 உலக ஆயர்கள் மாமன்றத்துக்கான செபம். தூய ஆவியானவரே, நாம் உமது முன்னிலையிலே உமது பேரால் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம். நீரே எங்களை வழிநடாத்தும், எங்கள் இதயங்களில் நீரே வந்து குடியமர்ந்தருளும். நாம் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாகவும் பாவ நிலையிலும் இருக்கின்றோம். இந்நிலையில் நாங்கள் ஒழுங்கீனத்தை ஊக்குவிக்க எங்களை அனுமதியாதேயும். எங்கள் அறியாமை எங்களை தவறான பாதையிலே இட்டு செல்லவோ, நாங்கள் கைகொள்கின்ற பாகுபாட்டு மனநிலைகள் எங்கள் செயல்களை ஆட்கொள்ளவோ விட்டு விடாதேயும். உண்மையிலே நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காண்போமாக. இவ்வாறாக நேர்த்தியானதும் உண்மையை நோக்கிய பாதையில் இருந்தும் விலகாமல் முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஒருமித்து பயணம் செய்வோமாக. இவை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடும் மகனோடும் இப்பொழுதும் அப்பொழுதும் ஒன்றித்திருந்து பரிபாலனம் பண்ணுகின்ற உமது வழியாக வேண்டி நிற்கின்றோ. ஆமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த திருஉணவு எங்களுக்கு ஊட்டம் அளிப்பதாக. அதனால் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஜெரோம் எமிலியானி, புனித ஜோசப்பின் பக்கீதா இவர்களுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி எங்கள் இதயத்திலும் செயலிலும் சகோதரத்துவ அன்பையும் உண்மையின் ஒளியையும் நாங்கள் வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசீர்வாதம் என்றும் நம் அனைவரோடும் இருந்து நம்மை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி செல்வாராக. அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.